நெடுங்காலத்திற்கு முன்பு நடந்த கதை. மாபெரும் கோசல நாட்டை ரகுவம்ச மன்னர் தசரதர் ஆட்சி புரிந்தார். மகா வல்லமை புரிந்திய அவர் தனது மூன்று ராணியருடன் தலைநகரமான அயோத்தியில் வாழ்ந்து வந்தார். வாழ்க்கையில் சகல சுகங்களும் இருந்தன, குழந்தை பேரை தவிர. இறைவன் அவருக்கு மக்கள் செல்வத்தை மட்டும் தரவில்லை. அரச குரு வசிஷ்டர் மன்னரிடம் புத்திர காமிஷ்டி யாகத்தை நடத்தும்படி கூறினார். அந்த யாகத்தின் பலனாக மன்னர் தசரதருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தன. கோசலைக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருக்கனனும் பிறந்தனர். காலம் செல்லச் செல்ல ராமனின் வீரமும் கம்பீரமும் புகழும் எங்கும் பரவியது. மாமுனிவர் விஸ்வாமித்திரர் கூட தான் செய்து வரும் யாகத்தை தாடகை என்னும் அரக்கியின் தொல்லையிலிருந்து மீட்பதற்காக தசரத மன்னரிடம் ராமனை உதவிக்கு அனுப்பும்படி வேண்டினார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி. பிறகு விஸ்வாமித்திர முனிவர் ராமனையும் லட்சுமணனையும் தன்னுடன் மிதிலைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு மன்னர் ஜனகர் தன் அன்பு மகள் சீதையின் சுயம்வர நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். சுயம்வரத்தின் லட்சியம் சிவபெருமான் அளித்த விராட தனுசில் நாணேற்ற வேண்டும். வீரம் நிறைந்த பலர் முயன்றும் ஒருவராலும் வில்லை அசைக்கக்கூட முடியவில்லை. மன்னர் மகாவீரர் ரோஹித் குமார் வில்லில் நாணேற்றுவதற்காக இப்போது வருகிறார்.
வீரர் ரோஹித் குமார் தோற்றுவிட்டார். என் புதல்வி சீதை குழந்தை பருவத்திலேயே இந்த வில்லை விளையாட்டுத்தனமாக தூக்கி எடுப்பாள். அப்படிப்பட்ட வில்லில் நான் ஏற்றுவதற்கு ஒரு சத்திரிய வீரனால் கூட முடியவில்லையா? இந்த வில்லில் நான் ஏற்றிட வல்லமை படைத்தவர் யாருமே இல்லையா? மிதிலையை ஆளும் ஜனகனாகிய நான் தாழாத துயரத்துடன் என் புதல்வி சீதையின் சுயம்பரம் இத்துடன் முடிவடைந்ததாக அறிவிக்கின்றேன். ஏனென்றால் என் சீதையை மணக்கும் தகுதி பெற்றவர் இந்த வையகத்தில் யாருமே இல்லை. வருங்கள். உலகத்தில் வீரர்களுக்கு பஞ்சம் இல்லை. எங்கள் ராமன் இருக்கும் வரை கவலைய வேண்டாம். என் அண்ணன் ராமன் அரக்கி தாடகையை வதம் செய்து வந்திருக்கிறார். ராமன் சீதை திருக்கல்யாணம் அயோத்தி நகரமே சகல பாக்கியங்களையும் பெற்றதாகி மகிழ்ச்சியில் திளைத்தது. லட்சுமணன், பரதன், சத்ருக்கணன் இவர்கள் மூவருக்கும் கூட சீதையின் சகோதரிகள் ஊர்மிளை, மாண்டவி, சுதகீர்த்தி இவர்களுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அயோத்தியில் இதுவரை பார்த்திராத அளவிற்கு கொண்டாட்டங்கள் களை கட்டின. நகரமே குதூகலத்தில் ஆழ்ந்தது. அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தனர். மக்கள் ராமனை தங்கள் தேசத்தின் மன்னராகவே நினைத்தார்கள். மன்னர் தசரதரும் முதுமையின் பிடியில் இருந்தார். கையே, நான் ராமனுக்கு இளவரசாக முடிசூட்டிவிட்டு அரச பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ள நினைக்கிறேன். அருமையான யோசனை மன்னா. இளவரசர் பதவி யாருக்கென்று அறிவிக்க இதுதான் சரியான தருணம். மேலும் ராமன் அதற்கு முற்றிலும் தகுந்தவன். பரதனும் சத்ருக்கணனும் மாமன் இல்லம் சென்றுள்ளார்களே. அதனால் என்ன? ராமன் அவர்களின் மூத்த சகோதரன். அதோடு ராமன் சர்வ குணங்களும் நிறைந்த உத்தமன். ஆகட்டும், இன்றே அறிவித்து விடுகிறேன். ஒரு நற்செய்தி கேளுங்கள் அயோத்தி மக்களே, ஒரு நற்செய்தி கேளுங்கள். மாமன்னர் தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமனை இளவரசராக்கி முடிசூட்டு விழா நடத்த முடிவு செய்திருக்கிறார். அயோத்தியின் வருங்கால மகாராணி அவர்களே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்.
ஏன் இந்த மௌனம் சீதா? என் மேல் ஏதாவது வருத்தமா? அரச குலத்தாரை எப்படி நம்புவது? என்னை விட அழகானவள் இன்னொருத்தி கிடைத்தால் அவள் ராணியாகி விடுவாளே. இப்படி ஒரு எண்ணம் உன் மனதில் ஏன் வந்தது சீதா? பல பெண்களின் அந்த மனவேதனையை நான் நன்கு அறிவேன். என் தாயும் அந்த வேதனைக்கு ஆளாகி வருந்துவதை பார்த்திருக்கிறேன். கணவனை இன்னொருத்தியுடன் பங்கு போட்டுக் கொள்ள எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள். உண்மையாக சொல்கிறேன் சீதா, நான் ஒரே ஒரு பெண்ணைத்தான் மனைவியாக ஏற்பேன் என்று என்றோ சபதம் செய்து விட்டேன். வேறு எந்த ஒரு பெண்ணும் வந்து என் உறுதியை குலைத்துவிட முடியாது சீதா. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு பெண்ணுக்குத்தான் இடம். அந்த ஒருத்தி நீதான். நானும் சபதம் செய்கிறேன். சுகத்திலும் துக்கத்திலும் இப்போதும் நான் உங்களுடன் இருப்பேன். இப்பொழுதாவது என் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்வாயா? வாழ்க்கை இவ்வளவு நிம்மதியானதாக இருந்தால் பிறகு கவலைக்கே இடமில்லையே. அயோத்தியில் மகிழ்ச்சி வெள்ளம் வற்றியது. அரசரின் அரண்மனையில் துன்பத்தின் நிழல் அடியெடுத்து வைத்தது. இதோ பார் ஏழு, நான் வென்று விட்டேன். மீண்டும் நீ தோற்றாய். சிரியுங்கள் மகாராணி, மனம் விட்டு சிரியுங்கள். உங்கள் வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது. என்ன சொல்கிறாய்? என் உயிருக்கு ஆபத்து வராது என்றால் சொல்கிறேன் மகாராணி. நாளை என் ராமனுக்கு முடிசூட்டு விழா. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தண்டனையா? சொல், மனதில் இருப்பதை சொல். இந்த முடிசூட்டு விழாதான் உங்கள் துன்பத்தின் துவக்க விழா. என்ன உளறுகிறாய்? எனக்கு எப்போதும் உங்கள் நன்மை மட்டும்தான் முக்கியம். இங்கே உங்களையும் பரதனையும் விட்டால் எனக்கென்று வேறு யார் இருக்கிறார்கள்? அரண்மனையில் உங்களுக்கு எதிராக பெரும் சதி நடக்கிறது. சதியா? என்ன சொல்கிறாய்? ராமன் அரியணையில் ஏறியதுமே கோசலையும் சுமித்ரையும் உங்களை பழி தீர்க்காமல் விட மாட்டார்கள். மன்னருக்கு உங்கள் மீதுள்ள தனிப்பட்ட ஆசையை கண்டு அவர்களுக்கு பொறாமை. இல்லை இல்லை, என் ராமன் அப்படி நடக்க விட மாட்டான். நீங்கள் ராமன் புகழையே பாடிக்கொண்டிருங்கள். ஆனால் அவன் அரசனானதுமே தன் தாயின் ஆணைப்படி உங்களையும் பரதனையும் அரண்மனையில் இருந்து துரத்தி விடுவான். மாமன்னரால் கூட அதை தடுக்க முடியாது. சம்பாசூரனுடன் போர் நடந்தது நினைவிருக்கிறதா? நீங்கள் மாமன்னரின் உயிரை காப்பாற்றிய போது அவர் உங்களிடம் இரண்டு வரங்களை கேட்கும்படி கூறினாரே. அப்போது நீங்கள் எதுவும் கேட்கவில்லை. அதை கேட்கும் தருணம் இப்போது வந்திருக்கிறது. சரி சொல், என்ன செய்ய வேண்டும்? அதுதான் சரி. எனக்கு எதிராகவே சதியா? 14 ஆண்டு வனவாசம் எதற்கு? மரண தண்டனை தான் சரி. இல்லை மகாராணி, ராமன் மக்களின் நேயன். அவர்கள் பொங்கி எழுவார்கள். 14 ஆண்டுகளில் அவன் இளமை முழுவதும் காட்டில் கரைந்துவிடும். மக்கள் அவனை மறப்பார்கள். மேலும் வனங்களில் அரக்கர்களும் ஏராளம். ஒருவேளை அவர்களின் கைகளால் கூட ராமனின் கதை முடியலாம். ராணி கைகை கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விடுகிறார். தசரத மன்னரிடம் ராமனை 14 ஆண்டு வனவாசத்திற்கு அனுப்பவும் பரதனுக்கு முடிசூட்டவும் பலவிதமாக வற்புறுத்தி இணங்க வைக்கிறாள். என் தந்தையின் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் அன்னையே, எனக்கு அனுமதி தாருங்கள்.
உங்கள் உரிமையை யார் பறிக்க வருகிறார்கள் என்று பார்த்து விடுவோம். நான் பரதனை வதம் செய்து விடுவேன். தந்தை அதை தடுக்க வந்தால் அவரையும். ஆத்திரம் வேண்டாம் லக்ஷ்மணா. அதர்மத்தாலும் அக்கிரமத்தாலும் நாட்டை அடையும் பேராசை எனக்கில்லை. என் வனவாசத்திற்கான ஏற்பாடுகளை செய். இது என் கட்டளை. வனவாசம் நானும் வருவேன் உங்களோடு. எப்போதும் உங்களுடன் இருப்பதாக நானும் உறுதி எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் சீதா, என் உறுதி முறிந்தால் எனக்கு இறுதி நிச்சயம். என் கண்மணியே, என் அவல நிலையை பார்த்தாயா மகனே? என்னை மன்னித்து விடு மகனே, என்னை மன்னித்து விடு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் தந்தையே. 14 வருட காலம் கண் சுமிட்டுவதற்குள் முடிவிடும். தயவு செய்து நான் வனவாசம் செல்ல அனுமதித்தாரின். இல்லை இல்லை, நீ வீரத்தில் சிறந்தவன். உன் வீரத்தால் இந்த கோசல நாட்டை கைப்பற்றி ஆள வேண்டும் மகனே. இஷ்வாகு வம்சத்தில் இதுவரை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை தந்தையே. உங்கள் ராமன் அப்படி ஒரு செயலை ஒரு நாளும் செய்ய மாட்டான். வருகிறேன். ராமா, போகாதே ராமா. இந்த அயோத்தி உன்னுடையது. நான் அளித்த வாக்குறுதியை பற்றி மறந்துவிடு ராமா. என் கண்ணே ராமா, போகாதே மகனே, போகாதே. வழியெல்லாம் உங்களுக்கு யார் சேவை செய்வார்கள் அண்ணா? சென்று வாருங்கள் சுவாமி. உங்கள் கடமைதான் முக்கியம். நான் உங்களுக்காக காத்திருப்பேன். ராமன், லட்சுமணன், சீதை மூவரும் சித்திரக்கூடத்திற்கு புறப்பட்டார்கள். படகோட்டி குகன் அவர்களை கங்கை கரைக்கு அப்பால் கொண்டு போய் சேர்த்தான். பக்தியால் நெகிழ்ந்து போன குகன் அவர்களை படகில் ஏற்றுவதற்கு முன்பு அவர்களின் பாதங்களை கழுவி பூஜை செய்தான். மூவரும் சித்திரக்கூடத்தின் ரம்மியமான சூழலில் அயோத்தியின் வேதனையான நினைவுகளை சற்றே மறந்தார்கள். ஆனால் அயோத்தியை சூழ்ந்திருக்கும் துன்பத்தின் நிழல் இன்னும் விலகவில்லை. தசரத மன்னர் புதல்வனை பிரிந்த சோகம் தாளாமல் மரணமடைந்தார். பல சம்பவங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அதிவேகத்தில் நடந்தன. தூய உள்ளம் படைத்த பரதன் தன் தாய் கைகேயின் சதித்திட்டத்தை ஏற்க மறுத்து விட்டான். அண்ணன் ராமனை அயோத்திக்கு திரும்ப வரும்படி வற்புறுத்துவதற்காக அவன் சித்திரக்கூடத்திற்கு வந்து சேர்ந்தான். கடமை தவறாத ராமன் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மறுத்துவிட்டான். பரதனும்
தானும் சளைத்தவன் அல்ல என்று காட்டினான். அவன் ராமனின் பாதுகைகளை தன்னுடன் எடுத்து வந்து அயோத்தியின் அரியணை அண்ணன் ராமனின் சரணங்களில்தான் என்று நிரூபித்தான். ராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் அக்கிரமக்காரர்களை அழித்தும் சாதாரண மக்களுக்கு நல்வழி காட்டி வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்கியபடி 10 ஆண்டுகள் வரை தண்டகாரண்யத்தில் அங்கும் இங்கும் வாழ்ந்து வந்தார்கள். இறுதியில் மகானாகி அகத்திய முனிவரை தரிசிக்க நேர்ந்தது. அவர் அவர்களுக்கு சில தெய்வீக அஸ்திரங்களை அளித்தார். வைஷ்ணவவில் அம்பு தீராமல் நிறைந்திருக்கும் அம்புராத்துணி, இவை ராமனின் வீரத்திற்கு மேலும் பலம் சேர்த்தன. அடுத்ததாக மூவரும் பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்தார்கள். வனவாசத்தின் 13 வருடங்கள் கடந்தன. சீதையும் லட்சுமணனும் அடிக்கடி அயோத்தியை பற்றிய நினைவுகளில் ஆழ்ந்தாலும் ராமன் விதியின் சோதனைகளை பற்றி நன்கு அறிந்திருந்தான். யார் நீ ஆனழகனே? இந்த அடர்ந்த வனத்திற்கு எதற்காக வந்திருக்கிறாய்? நான் தசரத மன்னரின் புதல்வன் ராமன் பெண்ணி. நீ யார்? நானா? நான் தான் இந்த வனத்தின் ராணி, சூர்பனகை. தாங்கள் இந்த வனத்தின் ராணியா? வாருங்கள், எங்கள் குடிலுக்கு வருகை தாருங்கள். இல்லை, நீ என்னுடன் வந்துவிட. உலகத்தின் அத்தனை சுகங்களும் உனக்காக காத்திருக்கின்றன. நான் வரமாட்டேன் நங்கையே. என் உறுதியை குலைக்க முடியாது. சென்றுவிடு. என்னை போன்ற பேரழகி இந்த மூவுலகிலும் இல்லை. என் விருப்பத்தை, என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். உன்னை இந்த இடத்திற்கே மன்னனாக்குகிறேன். நீ ஒரு பெண்ணானதால் உனக்கு தீங்கு செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. ஓடிவிடு. சரியான மூடனாக இருக்கிறாய். உன்னை இப்பொழுதே என்னுடைய அடிமையாக்குகிறேன். நிறுத்து. ஆஹா, இருவருமே அழகாக இருக்கிறார்கள். என்ன ஆயிற்று? ஓஹோ, புரிகிறது. இவளுக்காகத்தான் நீ என் கோரிக்கையை மறுத்தாயா ராமா? முதலில் இவளை கொன்றுவிட்டால் போகிறது. நாங்கள் பெண்களையும் குழந்தைகளையும் தாக்குவதில்லை. அதனால் ஓடிவிடு இங்கிருந்து. இனிமேல் அழகை காட்டி எங்களை உன் வலையில் வீழ்த்த முடியாது. நான் அசுரர்களின் பேரரசன் ராவணனின் சகோதரியடா? மூடர்களே, உங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். நீங்கள் தொலைந்தீர்கள். அகிலத்தை வென்றவர்கள், நா உலகத்தை ஆள்பவர்கள், நா அசுரர்கள், நாம் அசுரர்கள். அசுரர்கள் மகாசேனாதிபதி பிரகஸ்தரே, தேவர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள். வேந்தே, அவர்கள் அசுரகுல பிரதிநிதியை கொன்றுவிட்டார்கள். தேவர் குலத்தையே அழித்து விடுங்கள். ராவணனுக்கு எதிராக உயர்த்தும் தலையை நெட்டி எறியுங்கள். தேவர் குலத்து பெண்களோ குழந்தைகளோ ஒவ்வொருவரையும் கண்ட துண்டமாக்குங்கள். உட்கார் விபீஷணா, நீ என்ன சொல்வாய் என்று எனக்கு நன்கு தெரியும். வேந்தே, இது
அதர்மம். எனக்கே பாடம் புகட்டுகிறாய் அமூர்க்கனே. சொன்னதை கேள், பேசாமல் உட்கார். மேன்மை மிக்க அசுரவேந்தே வாழ்க. மாமன்னரின் சகோதரி சூர்பனகை சபைக்கு வர அனுமதி கேட்கிறார்கள். சூர்பனகையா? அவள் எதற்கு இங்கு வந்தாள்? சரி, வர சொல். வீணாக நடிக்காதே சூர்பனகை. என்ன நடந்தது? என்ன வேண்டும்? அவை கலையட்டும். இன்னும் என்ன யோசனை? உன் சகோதரி கவமான செல், அந்த மானிடர்களை அழைத்து. சூர்பனகை அறிவற்றவள். ஒருவேளை இது தேவர்களின் சூது. பெண் சீதையா? போதும். உனக்கு எப்போதும் பெண்களை பற்றிய சிந்தனைதான். ஆபத்தை நீயே வரவழைக்கப் போகிறாய். இது தேவர்களின் சூழ்ச்சி என்று எனக்கும் தோன்றுகிறது. எனக்கும் தான், எனக்கும் தான், எனக்கும் தான், எனக்கும் தான். இது தேவர்களின் தந்திரம் என்றா? நானும் மாய தந்திரத்தால் பதிலடி தருவேன். சீதா, உண்மையிலேயே அழகான மான் தான். சீதா, மெதுவாக பேசுங்கள், அது ஓடிவிடும். இது தேவர்களின் சூழ்ச்சியாக தோன்றவில்லை. ஆனால் இந்த சீதை உண்மையிலேயே அற்புத அழகி, கண்கவர் தேவதை. சுவாமி, அதை பிடியுங்களே. அதை நம்முடன் வைத்துக் கொண்டால் எனக்கும் பொழுது போகும். பிடித்து வாருங்களேன், அதை நாம் அயோத்திக்கு கொண்டு செல்வோம். எவ்வளவு அழகான வடிவம்! பொன்மானை போல் அழகாக இருக்கிறது. இது ஏதாவது மாய வித்தையாக இருக்குமோ? ஆஹா, மிகவும் அழகாக இருக்கிறது அன்னையே. அதை எனக்காக பிடித்து தரக்கூடாதா? செல்லுங்கள். ஆகட்டும் சீதா. லக்ஷ்மணா, நான் அதை பிடித்து வருகிறேன். நான் தொலைவில் சென்றாலும் இங்கு நீ கவனமாக இரு. மாரிச மாமா, குரல் கொடுங்கள். Thank you.
எனக்கு ஏதோ துன்பம் நேர்ந்தது போல் தோன்றுகிறது. இருக்காது அண்ணையே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் உள்ளே செல்லுங்கள். லக்ஷ்மணா, உன் அண்ணன் ஏதோ ஆபத்தில் சிக்கி உன்னை அழைக்கிறார். நீயோ சூழ்ச்சி என்று தட்டி கழிக்கிறாய். உடனே போ, என்னவென்று பார். இல்லை அண்ணையே, அண்ணனை எந்த துன்பமும் நெருங்க முடியாது. பயப்படாதீர்கள். உனக்கு கொஞ்சமும் அறிவில்லையா லக்ஷ்மணா? அன்னை கையை போல் உனக்கும் அறிவு மழுங்கி விட்டதா என்ன? உனக்கும் அயோத்தியை ஆளும் பேராசை பிடித்து விட்டதா? நீயே தனியாக சென்று விடு அயோத்திக்கு. அப்படி சொல்லாதீர்கள் அண்ணையே. சரி, சென்று போய் பார்க்கிறேன். முதலில் உங்கள் பாதுகாப்பிற்கு வழி செய்கிறேன். அண்ணையே, இந்த கோடு மந்திர சக்தி கொண்டது. என்ன ஆனாலும் சரி, தாங்கள் இதனை தாண்டி வெளியே வந்து விடாதீர்கள். ஏன் தான் அந்த பொன்மானுக்கு ஆசைப்பட்டேனோ. இச்சையிடுவாய் தாயே. நீடூழி வாழ்க. தனியாகவாயிருக்கிறாய். இல்லை முனிவரே, எனது கணவரும் கொழுந்தரும் இப்போது வந்து விடுவார்கள். இந்த சன்னியாசிக்கு பிச்சை இடுவாயா மகளே? அவசியம் இடுகிறேன். தயவு செய்து முன்னே வாருங்கள். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் முற்றும் துறந்த முனிவன். யாருடைய இல்லமாக இருந்தாலும் அதன் நிழல் என்மேல் படக்கூடாது. நீ இங்கு வந்து பிச்சையிடு. என்னை மன்னித்து விடுங்கள் முனிவரே, என்னால் அங்கு வர இயலாது. நான் இந்த கோட்டை தாண்டி வர முடியாது. இது அவமானம், பெருத்த அவமானம். நான் உன் அன்னதானத்தை நம்பி வரவில்லை. கொடுத்தால் இங்கு வந்து கொடு, இல்லை எனில் செல்கிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், வாசல் தேடி வந்த முனிவனுக்கு அன்னதானம் அளிக்க மறுத்தால் அந்த இறைவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். ஈஸ்வரா, இடுகிறேன் சாபம். சற்று பொறுமை முனிவரே. மங்களம் உண்டாகட்டும். ஈஸ்வரன் அருளால் இந்த உலகுக்கே ராணியாவாய். என்ன இதெல்லாம் ஏமாற்றுக்காரனே? இவ்வளவு அழகா? உன் அழகு கண்களை மயக்குகிறது. கையவனே, என் கையை விட்டுவிடு, இல்லையேல் உன் உயிரை இழப்பாய். கோபத்திலும் உன் அழகு இன்னும் ஜொலிக்கிறது பெண்ணே சீதா. யார் நீ? என் பெயரை எப்படி அறிவாய்? ராவணன், இலங்கை வேந்தன் ராவணன், பத்து தலை ராவணன். சொற்பனகையின் மூக்கை எறுத்து அனுப்பினீர்களே, அந்த சொற்பனகையின் அண்ணன்னா. அதற்கு பழிதீர்க்கத்தான் வந்திருக்கிறேன். இனி நீ என் ராணியாக வாழப் போகிறாய் வா. கவலைப்படாதே அழகியே, உன்னை தகுந்த கௌரவத்துடன் வாழ வைக்கிறேன். உன்னை என் பட்டத்து ராணியாக்குகிறேன் வா. போதும், நிறுத்தடா. நீ என்னை அபகரித்ததுடன் உன் மரணத்திற்கும் அழைப்பு விடுத்து விட்டாய். உனக்கு இனி அழிவு நிச்சயம். கொடியவன் ராவணன் சீதையை அபகரித்து தென் திசையில் பறந்து சென்றான். ஆகாய மார்க்கத்திலும் கூட அவனை எதிர்க்க ஒரு மாபெரும் சக்தி முன்னின்றது. அவர்தான் கருடராஜா ஜடாய். இங்கு ராமனும் லட்சுமணனும் பதற்றத்துடன் பஞ்சவடிக்கு திரும்பி வந்தபோது அங்கு சீதையை காணாமல் தவிப்படைந்தார்கள். இருவரும் சீதையை தேடியபடி அங்கும் இங்கும் அலைந்தார்கள். ஆனால் சீதை கிடைக்கவா போகிறாள்? உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் பெண்ணே. இனி நீ என்னவள்? இல்லடா நயவஞ்சகா, ஒரு அபலை பெண்ணை அபகரித்துச் செல்வதுதான் உன் வீரமா?
என்னோடு போருக்கு வாரணி மூர்க்கனே, ராவணன் பாதையில் குறுக்கிடுகிறாய். மரணத்தை அடைய அவ்வளவு அவசரமா? நான் தான் கருட ராஜா ஜடாயு. அன்னையை விட்டுவிடு. அன்னை சீதை தன்னுடைய சில ஆபரணங்களை ருஷ்யமுக பர்வதத்தின் உச்சியில் எரிந்து விடுகிறார். வானர மன்னன் சுக்ரீவன் அவற்றை கண்டெடுக்கிறான். அங்கு அண்ணன் தம்பி இருவரும் பலமான காயங்களுடன் வழியில் கிடக்கும் ஜடாயுவை பார்க்கிறார்கள். அவர்கள் தென் திசையை நோக்கிச் செல்லும் வழியில் கபந்தன் என்னும் அரக்கன் அவர்களை தடுக்கிறான். அவன் உண்மையில் ஒரு தேவனாக இருந்து சாபத்தால் அரக்கனாக ஆனவன். அவர்கள் கபந்தன் காட்டிய வழியில் சென்று மதங்க முனிவரின் ஆசிரமத்திற்கு போய் சேர்கிறார்கள். அங்கு சபரி அவர்களுக்காக காத்திருக்கிறாள். அவள் பக்தியில் தலை சிறந்தவள். தான் சேகரித்து வைத்த பழங்களை ஒவ்வொன்றாக ருசித்து பார்த்து அவற்றில் இனிப்பான பழங்களை இருவருக்கும் அளிக்கிறாள். அதன் பிறகு இருவரும் கிஷ்கிந்தைக்கு சென்றார்கள். கிஷ்கிந்தை வானர கூட்டங்களின் நகரம். கபந்தன் தான் எங்களுக்கு சுக்ரீவனை பற்றி கூறினான். அதன் பிறகு நடந்ததுதான் உனக்கே தெரியுமே. இப்போது நாம் உற்ற நண்பர்களாகிவிட்டோம். ஆனால் வாலிக்கு பயந்து ஒளிந்திருக்கும் சுக்ரீவனால் எங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நண்பா, வாலியிடமிருந்து விடுதலை கிடைத்தால் மன்னர் சுக்ரீவன் எந்த உதவியும் செய்ய தயங்க மாட்டார். உங்கள் ராமனின் உதவி கிடைத்தால் சுக்ரீவன் நிச்சயமாக வாலியை தோற்கடிப்பார். வாலி செய்தது மிகப்பெரிய கொடுஞ்செயல். தம்பியிடம் நடந்து கொள்ளும் முறையா இது? அது சரி, நீ ஏன் சுக்ரீவனுடன் இருக்கிறாய்?
சுக்ரீவனுக்கு மக்களின் நலன் மீது அக்கறை. ஆனால் வாலியோ கொடுங்கோலன். சுக்ரீவனின் ஆட்சியில்தான் எங்கள் வானர குலம் செழிக்கும். நாளைய தினம் மிகவும் முக்கியமான நாள். நாளை சுக்ரீவன் வாலியை போருக்கு வரும்படி சவால் விடுப்பார். சரிவா, அண்ணன் நமக்காக காத்துக்கொண்டிருப்பார். மகா சக்திசாலி ஸ்ரீராமா, அவனுக்கு கோபம் வந்தால் மாபெரும் மலைகளை கூட சுக்குநூறாக்கி விடுவார். மாபெரும் மரங்களை வேரோடு சாய்ப்பார். அவனை எப்படி சமாளிப்பீர்கள்? நீங்கள் என் அண்ணனின் வீரத்தை பற்றி சந்தேகப்படுகிறீர்களா என்ன? இல்லை இல்லை, பொதுவாகத்தான் கேட்டேன். பார்த்தீர்களா? நான் இப்போதே சென்று வாலிக்கு அரை கூவல் விடுகிறேன். வாலி, வாடா வாலி, உனக்கு துணிச்சல் இருந்தால் என் முன்னே வாடா. வதம் செய்யவில்லை எனில் பிறகு ஏன் இந்த திட்டம்? என்னை வதம் செய்யவா? நீங்கள் உண்மையாகவே என் அன்பு தானா? என் இக்கட்டை புரிந்து கொள்ளுங்கள் வானர அரசே. என் அன்பு வாலிக்கு பதிலாக உங்கள் மேல் பாய்ந்து விட்டால் விபரீதமாகிவிடும். உண்மைதான் மன்னா, நீங்கள் இருவரும் கடுமையாக போரிட்ட போது யார் நீங்கள் யார் வாலி என்று புரிந்து கொள்வது கடினமாகத்தான் இருந்தது. ஒரு யோசனை வானர அரசே, தாங்கள் மீண்டும் செல்லுங்கள். இம்முறை வேறு விதமாக செயல்படுவோம். இல்லை இல்லை, உங்கள் யோசனை எனக்கு எந்த அளவுக்கு பலன் தரும் என்று நன்றாக புரிந்து விட்டது. இந்த முறை தவறு நேராது வானரவேந்தே. இதோ இந்த முறை தாங்கள் இதை அணிந்து கொள்ளுங்கள். Oh!
வரம் அதை நாம் அடைவதற்கு தகுந்தவர்கள் என்று இப்பிறவியிலேயே நிரூபிக்க வேண்டும். வாலி என் சகோதரன் தான், ஆனால் தர்மம் கடமைக்கு மேல் எதுவும் இல்லை. இனி நான் தான் வானர மன்னன் சுக்ரீவன். இந்த வானர குலம் என்னுடன் ஒத்துழைக்குமா? இன்னொரு முக்கியமான செய்தி மாமன்னா, ஒரு மாபெரும் வானரப்படியே சில நாட்களாக கிஷ்கிந்தையில் கூடியுள்ளது. அதனால் என்ன ஆகிவிடும்? சுக்ரீவன் மன்னனாகி இருக்கிறான், அதனால் படைகளை திரட்டி இருப்பான். தளபதி சிவசேனரே, தங்கள் படைப்பிரிவுடன் கிழக்கே செல்லுங்கள். நீங்கள் மேற்கு நோக்கி செல்லுங்கள். கேசரி, நீங்கள் வடதிசையில் செல்லுங்கள். உங்களுக்கு ஒரு மாத காலம் அவகாசம் அளிக்கிறேன். அந்த ஒரு மாத காலத்திற்குள் நீங்கள் திரும்ப வேண்டும். நீங்கள் சென்ற திசையில் அன்னை சீதை இருக்கிறாரா இல்லையா என்று உறுதி செய்து வர வேண்டும். அனுமன், அங்கதன், ஜாம்பவான், நல்லி, நீங்கள் என் படைகளின் தளபதிகள். அன்னை சீதை தென் திசையில் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. எனவே அங்கதன் தலைமையில் உங்கள் படைகளுடன் தென் திசையில் தேடுங்கள். நினைவிருக்கட்டும், ஒரே மாத அவகாசம். தங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறோம் அண்ணா. எங்கள் முயற்சியில் வெற்றி பெறாவிட்டால் உயிருடன் திரும்ப மாட்டோம். ஆனால் அன்னையை கண்டுபிடித்தாலும் அடையாளம் கண்டுகொள்வதெப்படி? நீங்கள் சீதையை கண்டதும் இந்த கணையாழியை காட்டுங்கள். அவள் உங்களை அடையாளம் காண்பாள். சாப்பிடு மகளே. உணவை நீ மறுப்பதால் என்ன பலன்? எப்படி உண்பேன் தாயே? என் சுவாமியும் அங்கு உணவின்றி தவிப்பார். அண்ணா, 3 மாதங்கள் கடந்துவிட்டன. தென் திசைக்கு சென்ற படைகள் இன்னும் திரும்பவில்லை. நான் இன்னும் நம்பிக்கை இழந்து விடவில்லை. காலதாமதமாகிறதென்றால் அவர்களுக்கு ஏதோ சாதகமாக நடக்கின்றது.
எனக்கு வயதாகிவிட்டதால் சண்டையிட இயலாது. நில்லுங்கள் சம்பாதியே, நீங்களும் கருடயனம் எனில் நிச்சயம் உங்களுக்கு ஜடாயுவை தெரிந்திருக்கும். ஜடாயுவா? அவன் என்னுடைய தம்பிதான். உனக்கு அவனை எப்படி தெரியும்? என் அருமை தம்பியே, அந்த ராவணன் உன்னை கொன்று விட்டானா? அவனுக்கு அழிவு நிச்சயம். அவன் அழிந்து விடுவான். கேளுங்கள் நண்பர்களே, நான் அவனை பார்த்தேன். ராவணன் ஒரு பெண்ணை அபகரித்து இலங்கையின் பக்கம் கொண்டு சென்றதை பார்த்தேன். அன்னை சீதை இலங்கையில் தான் இருக்க வேண்டும். இலங்கையா? ஆம், இலங்கை. அதுதான் அவனுடைய தலைநகரம். அந்த தீவு இதோ இந்த கடலின் நடுவில் தான் இருக்கிறது. ஆனால் அங்கே எப்படி போய் சேர்வது சம்பாதி அவர்களே? இங்கிருந்து மகேந்திர பர்வதத்தின் ஓரமாக சென்றால் இலங்கை 100 யோஜனை தூரம் தான் இருக்கும். அங்கு கடல் சற்று உயர்ந்திருக்கும். ஏனென்றால் மைனாக பர்வதத் தொடர் அதன் அடியில் இருக்கிறது. அங்கிருந்து நீங்கள் இலங்கை சென்று விடலாம். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாங்கள் சென்று வருகிறோம். இங்கிருந்து இலங்கைக்கு 100 யோஜனை தொலைவுதான் என்று சொன்னார். நான் 60 யோஜனை தொலைவு வரை எளிதாக தாவி குதிப்பேன். நான் கிழவன் தான், ஆனாலும் 80 யோஜனை தொலைவு வரை தாண்ட முடியும். என்னால் 100 யோஜனை தொலைவு தாடி செல்ல முடியும். ஆனால் திரும்பி வருவதுதான் சந்தேகமாக இருக்கிறது. அப்போது என்ன செய்வது? சரி, நானே செல்கிறேன். இருங்கள் இளவரசே, தாங்கள் படைத்தலைவர். இது யாரால் முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு உணர்த்த வேண்டும். வானர வீர அனுமனே, ஏன் மௌனமாக இருக்கிறாய்? உன் சக்தியை பற்றி கணக்கு போடுகிறாய் என்று தோன்றுகிறது. எழுந்திரு மாவீரனே, எழுந்திரு. உன் வீரத்தை பற்றி இந்த உலகுக்கு புரிய வைத்துவிடு. நண்பா, ஸ்ரீராமனுடைய முழு நம்பிக்கையை காப்பாற்றுவது உன்களில் தான் இருக்கிறது. நண்பர்களே, கவலைப்படாதீர்கள். நான் ஸ்ரீராமரின் இந்த பணியை நிச்சயம் செய்து முடிப்பேன். நாகதேவதையே, உங்கள் வாய்க்குள் நுழைந்து வந்துவிட்டேன். உங்கள் விருப்பம் நடந்துவிட்டது. இனி தயவு கூர்ந்து எனக்கு வழிவிடுங்கள். சென்று வா, என் ஆசைகள் உனக்கு துணை இருக்கும்.
இதுதான் ராவணனின் பொன்னால் செய்த இலங்கை நகரமா? ஆஹா, எனக்கு இன்று நல்ல நாள்தான். அனுமனின் இந்த திறமையை பற்றி இதுவரை நமக்கு தெரியவே இல்லையே. நான் இவனை பிள்ளை பருவத்தில் இருந்து பார்த்து வருகிறேன். மிகவும் துடிதுடிப்பானவன். சூரியனை பழமென்று நினைத்து தின்பதற்காக சென்று விட்டான். இவனுடைய வீரியம் தாங்க முடியாமல் போனதால் தான் இவனுக்கு சாபம் கிடைத்தது. இவன் பலத்தை பற்றி யாராவது எடுத்து கூறும் வரை இவன் தன் வலிமையை பற்றி உணராமலே இருப்பான். அதனால் தான் இன்று நான் இவனை தூண்டிவிட்டேன். அன்னை சீதை எங்கிருப்பார்? அன்னை சீதை எங்கிருப்பார்? எங்கே தேடுவது? என் இதயம் கவர்ந்தவளே, என் கோரிக்கையை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய்? அந்த மானுடன் ராமனுக்காக உன் வாழ்க்கையை ஏன் பாழடித்துக் கொள்கிறாய்? உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறேன். என் ஆசைக்கு இணங்கிவிடு, மறுக்காதே, இணங்கிவிடு. ஏ துஷ்டனே, உன்னிடம் எத்தனை முறைதான் சொல்வது? செல், உன் வாழ்நாட்களை எண்ணிக்கொள். என் ராமன் வெகு விரைவில் வந்து விடுவார். எண்ணிக்கொள் உன் வாழ்நாட்களை. உனக்கு ஒரு வருடம் அவகாசம் அளித்திருந்தேன். ஆனால் இன்னும் இரண்டே மாதங்கள் எஞ்சி உள்ளது. என் ஆசைக்கு இணங்காவிட்டால் அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும். எங்கே இருக்கிறீர்கள்? என் வாழ்க்கை இதோடு முடிந்ததா? வணங்குகிறேன் அன்னையே. இது என்னுயிர் கணவரின் கணையாடி ஆயிற்றே. ஆம் தாயே, அண்ணல் ஸ்ரீராமர் தான் என்னிடம் அளித்தார். நான் அவருடைய சேவகன். என் பெயர் அனுமன். என் சுவாமி எப்படி இருக்கிறார்? அவர் தம்பி லக்ஷ்மணர் எப்படி இருக்கிறார்? என் பிரிவால் அவர் எப்படி துடித்திருப்பார்? அவருக்கு உணவளித்து யார் சேவை செய்வார்கள்? அன்னையே, உங்களை கண்ட செய்தியை சொன்னதும் அவர் நிச்சயம் பூரித்து விடுவார். அனுமனே, என் சுவாமியை பற்றிய செய்தியுடன் இன்று இங்கு வந்து என் உள்ளம் குளிரச் செய்துவிட்டார். என் சுவாமிக்கும் லக்ஷ்மணனுக்கும் அடுத்து இனி நீதான் எனக்கு மிகவும் அன்பானவன். என் ஏந்தலிடம் சொல்,
விரைவாக வர வேண்டும் என்று ராவணன் இன்னும் 2 மாதங்களில் என்னை அழைத்து விடுவார். இப்போதே வாருங்கள் அன்னையே, தங்களை என் முதுகில் சுமந்து கொண்டு இங்கிருந்து கொண்டு செல்கிறேன். நீ உடனே சென்று என் சுவாமியை உன்னுடன் அழைத்து வா. அன்னையே என்னுடன் வாருங்கள், நானும் உங்கள் மகனை போலத்தான். இல்லை மகனே, என் கணவரே வந்து என்னை விடுவித்தால்தான் என் பெண்மைக்கு கௌரவம். ஆனால் கொடியவன் ராவணனுக்கும் பாடம் புகட்ட வேண்டும். இதோ இதனை என் அடையாளமாக என் சுவாமியிடம் கொடு, அவர் புரிந்து கொள்வார். உத்தரவு அன்னையே. தாயே, நேற்று முதல் நான் எதுவுமே உண்ணவில்லை. தாங்கள் அனுமதி அளித்தால் சிறிது பழங்களை புசிக்கலாமா? சாப்பிடு மகனே. அசுரவேந்தே, ஒரு குரங்கு வந்து அட்டகாசம் செய்கிறது, அசோகவனத்தையே அழித்து வருகிறது. அந்த மதிகட்ட குரங்கை உயிருடன் பிடித்து வா. யாரடா நீ? எதற்காக இலங்கைக்கு வந்தாய்? நான் கிஷ்கிந்தையின் மன்னர் சுக்ரீவனின் படைவீரன் அனுமன், தசரத மன்னரின் புதல்வர், ராமரின் தூதனாக இங்கு வந்திருக்கிறேன். அவர் பத்தினி அன்னை சீதையை தாங்கள் பலவந்தமாக கடத்தி கொண்டு வந்து உங்கள் இலங்கையில் சிறை வைத்திருக்கிறீர்கள். அன்னை சீதையை சகல மரியாதையுடன் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லையெனில் தாங்கள் போரில் பயங்கர விளைவுகளை சந்திக்க நேரிடும். உனக்கு இவ்வளவு துணிச்சலா? இந்த ராவணனையே மிரட்டுகிறாயா? இலங்கை வேந்தன் ராவணனிடமா சவால் விடுகிறாய்? வீரர்களே, இந்த வானரத்தை வதம் செய்யுங்கள். மன்னா, தூதனை வதம் செய்வது முறைகேடாகும். இவன் செய்த தவறுக்கு தாங்கள் வேறு ஏதாவது தண்டனை கொடுங்கள். ஆனால் உயிரை பறிப்பது நம் குலத்திற்கே இழுக்காகும். ஒரு குரங்குக்கு வாழ்தான் மிகவும் பிரியமானது அல்லவா? இந்த அறிவு கட்ட குரங்கின் வாலில் தீயை கொளுத்தி நகரை சுற்றி வரச் செய்யுங்கள். வேடிக்கையாக இருக்கும். இலங்கையை எரித்து விட்டு வந்தேன். சூழாமணி, லக்ஷ்மணா, என் சீதை, என் சூழாமணி, என் சீதை எப்படி இருக்கிறாள்? அன்னை சீதை நலம்தான், ஆனால் இரவு பகலாக உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறார். மன்னா, சிறிதும் தாமதிக்க கூடாது. ஏனெனில் 2 மாதங்களுக்கு பிறகு ராவணன் அன்னை சீதையை கொன்று விடுவான். நண்பர்களே, எனக்காக நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இருப்பதில் மகிழ்கிறேன். ஆனால் இனியும் எனக்கு நீங்கள் உதவி செய்தால் நீங்கள் இன்னும் பல இன்னல்களை சந்திக்கும் நிலை ஏற்படலாம்.
நான் என் தன்மானத்தை காக்க போராடியாக வேண்டும். ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லை. சீதையை மீட்கும் முயற்சியில் நாம் அதிவல்லமை கொண்ட நம் எதிரியான ராவணனையும் அவன் படைகளையும் எதிர்க்க நேரிடும். உங்களில் போர் புரிய விரும்பாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஆனால் ரகுவம்சத்தைச் சேர்ந்த நான், தசரத மைந்தன் ராமனாகிய நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், வெற்றி நமக்குத்தான். அக்கிரமக்கார அரக்கர் கூட்டத்தை நாம் இந்த புவியில் இருந்தே விரட்டி அடிப்போம். இனி எந்த சக்தியாலும் என் உறுதியை குலைக்க முடியாது. இந்த சமுத்திரமே எனக்காக வழிவிடும். ஏ சமுத்திரமே, நீ அகண்டிருப்பதால் உனக்கு இவ்வளவு அகந்தையா? நீ எனக்கு வழிவிடவில்லை என்றால் உன்னுடைய கர்வத்தை அடக்கி உன்னை ஒரு அடி மற்ற வைத்து விடுவேன். சொந்த அண்ணனையே உதறி தள்ளிவிட்டு எதிரியின் பக்கம் சேர்ந்து கொண்டாயா துரோகி? நான் இலங்கையின் அதிபதி ராவணன். உன்னை இலங்கையில் இருந்து இப்போதே நாடு கடத்துகிறேன். ஓடிவிடு குல துரோகியே, இல்லை என்றால் இப்போதே உன்னை கொன்று விடுவே. ராமா ராமா என்றே சொல்வோம், வெற்றிகள் வந்தே தீரும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், கடலும் தோற்றே ஓடும். ராமன் துணையுண்டு பயமில்லை, எட்டு திக்கிலும் ஜெயமேதா. நமது ராமன் சேனை சென்றிடுமே, நாம் ராமநாமம் சொல்வோமே. தளபதிகளின் அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் இப்போதே. நம் படைகள் எங்கெங்கிருந்தாலும் உடனே வர சொல்லுங்கள். அசுர குலத்துக்கே மாபெரும் சவா. இறைவா, என் சுவாமிக்கு பக்கபலமாக இரு. ராவணனின் சேனைகளில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் மேகநாதன். கும்பகர்ணன் இப்போது உறக்கத்தில் இருக்கிறான். ஆனால் அவனும் மாவீரன். அவனது இரண்டாவது மகன் பிரகஸ்தன் தான் தளபதி. மணிபத்ரனுடன் நடந்த போருக்கு பிறகு அவன் புகழ் பெற்று விட்டான். ராவணனிடம் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் மாவீரர்கள் இருக்கிறார்கள் ராமா. அவனுக்கு தர்மத்தின் பக்கபலம் இல்லை விபீஷணன். அவனுடைய ஆணவமும் தீய எண்ணமும் அவனை அழித்துவிடும். நான் ராமனின் செய்தியை கூற வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பு. அன்னை சீதையை திரும்ப அனுப்பிவிடுங்கள். உன் தந்தை என் நண்பன் அங்கதா, என்னுடன் வந்து சேர்ந்து விடு. உன்னை கிஷ்கிந்தையின் அரசனாக்குகிறேன். எனக்கு உங்களை விட என் வானர கூட்டம் தான் உயிர். அசுரகுல அரசே, நேரத்தை வீணாக்காதீர். அன்னை சீதையை திரும்ப அனுப்பிவிடுங்கள். நீ சென்று உன் ராமனிடம் சொல், அவன் இந்த ராவணனின் முன்பு சிறு பிள்ளைதான்.
காட்டில் திரியும் மிருகங்களை கூட்டம் சேர்த்துக் கொண்டு அவன் என்னுடனே என்னுடனே போருக்கு வருகிறானா? உன் சக்தியின் மேல் உனக்கு இவ்வளவு அகந்தையா ராவணா? உன் அரசவையில் ஒரு வீரனாவது என் காலை அசைத்து காட்டட்டும், ஒத்துக்கொள்கிறேன். நில்லுங்கள். என் கால்களை ஏன் பிடிக்கிறாய் ராவணா? நீ சென்று ராமனின் பாதங்களில் சரணடை. அவர்தான் உனக்கு உயிர் பிச்சை அளிக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். ராமனுக்கே நன்றி. ராமா, கர்வம் கொண்ட ராவணன் போரையே விரும்புகிறான். மிருகங்களை சேர்த்துக் கொண்டு இந்த ராவணனை போருக்கு அழைக்கிறார். நான் இவனுக்கு சரியான பாடம் போட்டுவேன். அப்போதுதான் யாருமே எவனுமே இலங்கையின் பக்கம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நான் இது பிரகஸ்தனின் சேனை. ராவணனின் சேனையின் மூன்றில் ஒரு பங்கு. இவர்களை தோற்கடித்தால் ராவணனின் படைபலம் குறைந்துவிடும்.
சுவாமி, அந்த ராமன் மிக்க வலிமை வாய்ந்தவன். துணைக்கு வானரப்படைகள் வேறு. தயவு செய்து சீதையை அனுப்பிவிடுவதே நல்லது. இந்த செல்வச் செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை, இதோ பொன்னால் வார்த்தெடுத்த இலங்கை, இவை அனைத்தும் என்னுடையது. என் சுய வலிமையால் ஒன்று சேர்த்தது சீதை. சீதை இனிமேல் என் கௌரவத்துக்கு ஒரு சவால். இந்த ராவணன் தன் சுய மரியாதையை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டான். புரிந்ததா மண்டோதரி? விட்டுக் கொடுக்க மாட்டான். என்ன விஷயம் நண்பா? ஏதேனும் முக்கிய செய்தியா? என்னுடைய ஒற்றர்களின் செய்தியின்படி நாளைய போரில் ராவணனின் திட்டம் கும்பகர்ணனை அனுப்புவதுதான். இது கொடுமையிலும் கொடுமை. நான் இருக்கும் பொழுது நீ மரணத்தை நாடிச் செல்வதா லக்ஷ்மணா? அன்னை சுமித்திரைக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? மிகவும் தீவிரமான மயக்கம், ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இமயமலையில் ஒரு மூலிகை செடி இருக்கிறது, அது மிருத சஞ்சீவினி. ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பு அது கிடைக்க வேண்டும். யார் கொண்டு வருவார்கள் வாயு புத்திரா? நான் செல்கிறேன். ஜனரே, எந்த செடி என்று எனக்கு எப்படி தெரியும்? அதனால் தான் அண்ணமா. வாழ்க பல்லாண்டு, வாழ்க. செல்கிறேன். இந்த முறை அனுமனைத்தான் முதலில் வதம் செய்வேன். நில் மகனே, இந்த எதிரி ஒரு திறமைசாலி. நாம் ஏதாவது வேறு வகையான தந்திரத்தால் தாக்க வேண்டும்.
எதற்காகத்தானே போர் புரிய வந்தீர்கள்? இதோ சீதா! இல்லை, இவனை நம்பாதீர்கள். இது நிச்சயம் ராவணனின் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும். நான் இப்போதே கண்டுபிடிக்கிறேன். நான் உனக்கு ஒரு வருட கால அவகாசம் அளித்திருந்தே இன்னும் நான்கே நாட்கள் தான் எஞ்சி உள்ளன. அதை நினைவுபடுத்தத்தான் நான் வந்தேன். இதோ பார், இதோ உன் கண்ணாளன் ராமன். இனி நான்கு நாட்களுக்கு பிறகு வருகிறேன் சீதே. சேதி மிகவும் தெளிவற்றதாக இருக்கிறது. எனது ஒற்றனால் பிரசடையை சந்திக்க முடியவில்லை. அப்படி என்றால் அன்னைக்கு ஒன்றும் நேர்ந்திருக்காது. ஆம், மேகநாதன் மீண்டும் மாய வித்தைக்கான நிகும்பலா யாகத்தை செய்ய போயிருக்கிறான். நிகும்பலாவா? அந்த யாகம் வெற்றி பெற்றால் அவனுக்கு ஒரு அற்புதமான ரதம் கிடைக்கும். அதில் ஏறி போர் புரிய வருபவனுக்கு வெற்றி நிச்சயம், அமரத்துவம் உண்டாகும். எனக்கு மேகநாதன் யாகம் செய்ய எங்கு சென்றிருப்பான் என்று தெரியும். மகளே, உன் கணவருக்கு தோல்வியே கிடையாது. அசுர மன்னர் நிச்சயமாக ஏதோ மாய வித்தை செய்திருக்கிறார். உண்மையை அறிந்து சொல்கிறேன். எனக்கு விபீஷணனின் ஒற்றன் ஒருவனை தெரியும். சீதை உயிரோடு இருப்பது ராமனுக்கு தெரிந்துவிட்டது. விபீஷணன் இந்த ரகசியத்தை கூறிவிட்டார். ராவணா, இப்படி நீ மனமுடைந்து போவது உனக்கு அழகல்ல. நீ ஒன்பது கிரகங்களிலும் வெற்றி கொடி நாட்டியவன். உன் சக்தி கடவே இல்லை. நீ மாபெரும் வலிமை நிறைந்தவன். உலகையும் வென்றவன். என்னால் விட்டுக் கொடுக்க முடியவே முடியாது. ராவணன், ராவணன், அசுரங்களின் வேந்தன் ராவணன். கொசுவை நசுக்குவது போல் உங்களை நசுக்குகிறேன்.
தேவராஜ சேகமான பாவ நாங்கை பங்கஜம் யால யஜ்ர சூத்ர விந்து சேகரம் கிருபாகரம் நாராதாதி யோகி பிருந்த வந்தினம் திகம்பரம் காசி காசுராதி நாத கால பைர பம்பதே கால கால மம்மு ஜாக்ஷ மக்ஷ சூர மக்ஷர இவன் பிரம்மனிடம் வரம் பெற்றவன் ராமா. நான் மரணத்தை வென்றவன். இவன் தொப்புளில் அமிர்தம் இருக்கிறது. ராமா, உனக்கு என் கைகளால் தான் மரணம் என்பது விதி. அனுமா தவழ்ந்து வா. கோழைகள் வெற்றி அடைந்தார். அவர் என்னை அழைத்துச் செல்ல வருவார். நான் அவரை எப்படி ஏறெடுத்து பார்ப்பேன்? அவரை பிரிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. நான் என்ன புதுமண பெண்ணா? எனக்கு ஏன் இவ்வளவு வெட்கம்? சீதா, கண்களை திறந்து என்னை பார். நான் வந்து விட்டேன் உன் ராமன். நான் காண்பது கனவா? இல்லை, கண்களை திறந்தால் கனவு கலைந்துவிடும். இது ஒன்றும் கனவல்ல சீதா, நாம் வென்று விட்டோம்.
என்னை மன்னித்து விடுங்கள் அன்னையே. நான் தான் உங்களை பாதுகாக்க தவறிவிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதே லக்ஷ்மணா. இது விதியின் விளையாட்டு. நீ எந்த தவறும் செய்யவில்லை. நாம் நாடு திரும்பலாம். 14 ஆண்டுகள் முடிந்து விட்டன. அயோத்தியில் அனைவரும் ஆவலுடன் காத்திருப்பார்கள். நம் அன்னை சீதை அண்ணல் ஸ்ரீ ராமபிரான். சக்கரவர்த்தி ஸ்ரீராமன் வாழ்க.